ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள ஐநா சபையின் பருவநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் இந்த கிளாஸ்கோ மாநாட்டில் நூற்றி இருபது நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர் ஜி இருபது நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரோம் நகருக்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து விமானம் மூலம் கிளாஸ்கோ நகரை சென்றடைந்தார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் செயல் திட்டம் குறித்து பிரதமர் உரையாற்றுகிறார் இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சூரிய மின் உற்பத்தி காற்றாலை மின் உற்பத்தி போன்ற மரபுசாரா எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்தும் நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக இந்தியா செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் சாதனைகளையும் இந்த மாநாட்டில் தாம் பகிர்ந்து கொள்ள இருப்பதாகவும் கூறியுள்ளார் மாநாட்டின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்த நடத்தவிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கிளாஸ்கோவில் மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியாக ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே தொகுப்பு என்ற தொலைநோக்கு அடிப்படையிலான உலக பசுமை தொகுப்பு முன்முயற்சி தொடங்கப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன் பிரதமர்களுடன் இந்த முன்முயற்சியை தொடங்கி வைக்கிறார்